என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு 63 வயசா இருந்து நான் வந்து முட்டி வந்து ரெண்டு காலம் ஒரு 10 வருஷமா வந்து ரொம்ப பெயின்ல அவஸ்தப்பட்டு இருந்தேன். நிக்க முடியாது, கிச்சன்ல போய் வேலை செய்யணும்னா வேலை செய்ய முடியாது. எந்த ஒரு இதுவும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பண்ணுவேன், வந்து சேர்ல உக்காண்டுருவேன், ரொம்ப முடியாம இருந்தேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளினிக்கல் குளோபல் இதுல வந்து நான் கேஷவன் டாக்டரை பார்த்தேன். அவர் வந்து ஸ்கேனு எக்ஸ்ரே அப்புறம் வந்து இதெல்லாம் எடுக்க சொன்னார். இதெல்லாம் எடுத்ததுல வந்து என்ன ஆப்ரேட் பண்ணிக்கணும்னு ஆப்ரேட் பண்ணிக்கணும்ன்றதுனால நான் என்ன பண்ணேன், எல்லாம் டிசைட் பண்ணிட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் வந்து நீ டிரான்ஸ்மிட் பண்ணிட்டேன். நீ டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ரைட் காலை விட லெப்ட் கால் பண்ணின்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. ஃபர்தரா நான் வந்து திருப்பி வந்து 2வது கால் பண்ணிக்கணும்ன்றதுனால இப்ப வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி 2வது காலுக்குடைய இதையும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 4-5 நாள்லயே ஆப்ரேஷன் பண்ணிட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாரும் வந்து கால் முட்டி வலி இதுனாக்கா பயப்படாம டாக்டர் என்ன சொல்றாலோ அந்த மாதிரி நீங்க வந்து அட்வைஸ்ல இது வந்து கால் நீ ட்ரெஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நம்ம வந்து யாருடைய ஹெல்ப் இல்லாம நம்மளுடைய வேலையை நம்மளே சுயமா பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்தரா ஒன்னு எடுத்துக்காட்டா நம்ம வந்து இருக்கணும். அதனால நீங்க வந்து பெயின்னா தள்ளி போடாம எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு பயம் இல்லாம ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பயம் தான் ஒரு இதுவா இருக்கும். பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் பயம் இல்லாம கால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நல்ல ஈஸியா நடந்து உங்களுடைய இதை வந்து நீங்க பண்ணிட்டு நீங்க உங்க பேரம் பேத்திங்களுக்கு எல்லாம் கூட அப்புறம் ஹெல்ப் பண்ற அளவுக்கு உங்க கால் வந்து ரெடி ஆயிடுறது. அதனால பயப்படாம வந்து நீங்க இந்த ஆப்ரேஷனை வந்து ஈஸியா எடுத்துட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த குளோபல் கிளினிக்கல் குளோபல் நான் பண்ணிட்டதுனால இங்க டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாம் ஹோம்லியா இருந்துட்டு நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாங்க.